இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் ஒன் பார்ட் வத்த குழம்பு சாதம் தாங்க பார்க்க போகிறோம் எனக்கு லஞ்சுக்கு வந்து வத்த குழம்பு மட்டும் போதும்னு சொல்கிறவங்களுக்கு கூட காலையிலே சாதத்தோட குழம்பு ஊற்றி மிக்ஸ் பண்ணி லஞ்சுக்கு வச்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஏன்னா எப்போயுமே ஃப்ரெஷ்ஷான சாதத்தில் குழம்பு ஊற்றி சாப்பிட்றப்போ இருக்க டேஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுலாம் இருக்காது அவங்களுக்கெல்லாம் குழம்பு தனியாக சாதம் தனியாக கொண்டு போகிறதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அவங்களுக்காகவே இந்த ஒன் பார்ட் வத்த குழம்பு சாதம் டேஸ்ட் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற அதே ஃபீல் கிடைக்கும் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் இப்போ இந்த சாதம் செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இருபது நிமிஷம் போல் ஊற வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்துட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த புளியை வந்து அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அடுத்து தாளிக்கிறதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்து ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி கூடவே ரெண்டு கொத்து போல் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் அடுத்து வந்து வத்தல் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்க வத்தல் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் மணத்தக்காளி கத்திரிக்காய் மாங்காய் எல்லாமே கலந்த மாதிரி இருக்குது இந்த வத்தல் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாலும் சரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வத்தல் மட்டும் கப் அளவுக்கு சேர்த்துட்டாலும் சரி உங்கள் சாய்ஸ் தான் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்ருங்க அடுத்து இருபது பல் பூண்டு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு கப் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை கட் பண்ண வேண்டாம் முழுசாவே சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா சவந்து வரணும் உங்கள் கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே வந்துட்டு நல்லா சவந்து வந்துடுச்சு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலருக்கு மாறி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் வந்து நல்லா பழமாக எடுத்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வத்த குழம்பு இல்லை வத்த குழம்பு சாதம் எல்லாத்துக்குமே வந்து சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டுமே வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த தக்காளியும் நல்லா வதங்கி கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா காரத்துக்கேற்றமாக மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லி தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பொடியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போது ஊற வச்ச புளி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணியில் புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட அரிசி சேர்க்கக்கூடாது இந்த குழம்பு நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சி வத்த குழம்போட வாசனை வரும் அந்த மாதிரி வரும்போது தான் இது கூட தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு அரிசி சேர்க்கணும் இப்போவே சேர்த்தா வந்துட்டு நமக்கு அந்த டேஸ்ட் வந்துட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்காது நல்லா கொதிக்க வச்சு அந்த குழம்பு வாசனை வந்த பிறகு சேர்த்தா தான் வந்து நமக்கு அந்த வத்த குழம்பு சாப்பிட்ற அந்த ஃபீல் கிடைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பார்க்குறதுக்கு வத்த குழம்பு மாதிரியே இருக்குது இந்த குழம்பு வந்து அப்படியே சாதத்தோடு ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே தேவைக்கேற்ற மாதிரி உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடலாம் தண்ணி நல்லா கொதித்த பிறகு அரிசி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வந்துட்டு புளி கரைச்சி சேர்க்கும்போது ஒரு கப் தண்ணி சேர்த்துருந்தேன் இப்போ வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த சாதத்துக்குமே தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வைக்கணும் பிரியாணிக்கு வைக்கிற மாதிரி கரெக்டாக வைக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கும்போது தான் அது வெந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த குழம்போட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் தண்ணி அதிகமாக வைக்க சொன்னேன் இப்போ பாருங்கள் இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ இது கூட ஊற வச்சா அரிசியை சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அரிசி மட்டும் சேர்த்துருங்க இப்போ அரிசி சேர்த்தாச்சு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இதுக்கு எடுத்திருக்க அரிசியுமே பார்த்திங்கன்னா நார்மலாக சாதத்துக்கு எப்போயுமே வைக்கிற அரிசி தான் பிரியாணி அரிசி பாஸ்மதி அரிசி அந்த மாதிரிலாம் வைக்கணும்னு இல்லை நார்மலாக நம்ம வீட்டில் ஒயிட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த அரிசியை வச்சுக்கலாம் இப்போ மூடி வச்சு வெயிட் போட்டு ரெண்டு விசில் வந்து வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் குக்கரோட ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்தது டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் வந்து உடச்சி இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சூடுலேயே பார்த்தீங்கன்னா வெள்ளமும் நல்லா கரைஞ்சிடும் இப்போ சேர்க்கறதுக்கு பதிலில் அரிசி சேர்க்கும் போது சேர்த்துட்டாலும் சரி ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் வெள்ளம் சேர்த்துக்கோங்க இதை மிக்ஸ் பண்ண பண்ணால் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க டேஸ்ட்டுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நான் வீடியோவில் முன்னாடியே காட்டினேன் இல்லைங்களா அந்த மாதிரி அப்பளத்தை பொறிச்சு வச்சு அதை உடச்சி இதோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அட்டை கசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த வத்த குழம்பு சாதம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்